வணக்கம், ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். கொரோனாவால் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளோம். அதனால் பல பேருடைய வாழ்க்கை பெரிய சங்கடத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகியுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் விரைவிலே கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து நாம் பழையபடி கட்டாயம் நல்ல நிலைமைக்கு வருவோம் என்பது கிரகங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த மாத பலன்களை பார்ப்போம். பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கொரோனா போன்ற ஒரு பெரிய துன்பங்கள் வரும்பொழுது, யோகமான ஜாதகங்கள் கூட அது சற்று வேலை செய்யாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அர்த்த சாஸ்திரத்தில் மிக தெளிவாக இதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது சிறிய ஜாதகங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய விஐபியாக இருந்தாலும், யோகமான தசாபுதிகள் நடந்தாலும் அது சற்று வேலை செய்யாது என்பது விதி. அந்த அளவில் தான் கடந்த சில மாதங்களாக நாம் சொல்வதும் சரி மற்ற விஷயங்களும் சரி உங்களுக்கு சரிவர நடக்கவில்லை. அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம் இல்லை. பெரிய விஷயங்கள் தாக்கியதால் சாதாரண விஷயங்கள் எல்லாம் அடங்கிவிட்டது. இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் படிப்படியாக குறைந்து சரியாகி நாம் சகஜநிலைக்கு வந்துவிடுவோம் என்பதும் கிரக நிலைகள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. நாம் சொல்வது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிட இலக்கண பிரகாரம் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், சேர்ந்தவர், பார்த்தவர், அவருடைய வலிமை, நவாம்சத்தின் நிலைமை, இவ்வளவு கிரக நிலையும் ஆராய்ச்சி செய்துதான் நாம் சொல்கின்றோம். அதற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதிகமான பலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். சொந்த ஜாதகம் சற்று பலவீனப்பட்டு 6, 8, 12 கூடையவர்களுடைய தசாபதிகள் நடந்தால் நாம் சொல்வது சற்று குறைவாக நடக்கலாமே தவிர, அடிப்படை விதிகளை மீறி நாம் எப்பொழுதும் சொல்வதில்லை. ஜோதிட இலக்கணத்தோடு விதியோடு தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அதற்குண்டான பலன்களை விளக்கி சொல்கின்றோம். கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 10 ஆட்சி பெற்றிருக்கின்றார். இருந்தாலும் 16 வரை அவர் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருக்கின்றார். அஸ்தமனம் ஆனால் இருட்டு, வழியே தெரியாது. இருட்டிலே நடந்து போவது எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையிலே நடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் குரு பகவானுடைய பார்வையினாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பலவீனம் குறைவதற்கு பரிபூர்ணமாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் அவரை எட்டுக்குடிய செவ்வாய் ஆரம்பத்திலே பார்க்கின்றார், மாதம் முழுதும் பார்க்கின்றார். 16 வரை விரையாதிபதி சூரிய பகவானும் இருக்கின்றார். இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு ஒரு கவசம் போல் உங்களை காக்கும். ஆனால் 16 வரை உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு, செயல்பாடுகளுக்கெல்லாம் தங்கும் தடையும் போட்டியும் போராமையும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கும். 16 பிறகு அந்த புதன் பகவான் அஸ்தமனம் நீங்குவார், அதாவது உதயமாகுவார். அதனால் ஒரு பொலிவும் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் விரையாதிபதி சூரிய பகவான் அவரை விட்டு கழகத்திற்கு வருவார். அதனால் அப்பொழுது முழு அளவிலே உங்களுக்கு வெற்றி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்பொழுது செவ்வாய் பகவானுடைய பார்வையும் மிகப்பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது, உங்களை விழிப்புணர்வு படுத்தும். குருவினுடைய பார்வையினாலும் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய செயல்பாட்டினாலும் ஒரு நிறைவான தன்மையும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கியும் உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பதே 1 பலன். மாத பிற்பகுதியில் 16 பிறகு மிக அற்புதமாக அமையும் என்பதே 1 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உடைய ராசிக்கு 2 சுக்கர பகவான் 9 ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவர் சொந்த வீட்டிலே இருக்கின்றார். அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் லாபாதிபதி, அதாவது சந்திரனுடைய சாரம் என்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், தனப்பிராப்தி ஏற்படும், ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். ஏதோ வகையில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை அரவணைப்பால் உங்களுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் ஒரு புதிய சிந்தனையாலும் புதிய வழியில் மாற்று வழியை நீங்கள் பணம் வருவதற்கு கண்டுபிடிப்பீர்கள். அது வெற்றி அடையும். நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். அதனால் நாலாவிதமான நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மனதுக்கு இனிய நிகழ்வுகளும் உங்கள் குடும்பத்திலும் நிகழலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல செய்திகளும் உங்கள் செவிக்கு இனிமையான செய்திகளாக மாறலாம் என்பதே 2 பலன். மிக மிக அற்புதமாக உங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதே 2 இருக்கக்கூடிய பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 செவ்வாய் பகவான் அவர் 7 இருக்கின்றார். 6 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 3 பார்வை பார்க்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் வலிமையாக இருந்தாலும் சனியினுடைய பார்வையினால் உங்களுடைய வீரம், தீரம், முயற்சி அத்தனையும் பிரமாதமாக இருக்கும். இருந்தாலும் போட்டியும் போராமையும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களை பின்தொடர்ந்தே வரும். அதற்கு காரணம் சனி பகவான் பார்வை. அவர் 5 இருந்தாலும் அவரே 6 இருக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான தொலைகளும் இருக்கும்.
குறிப்பாக உடன்பிறப்புகளிடத்தில் இளவர்களிடத்தில் போட்டியும் போராமையோ அல்லது வீண்வெறிய செலவுகளோ மனக்கசப்புகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. இது நண்பர்கள் விஷயத்திலும் கட்டாயம் பொருந்தும். அவரிடத்து நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அமைதியாகவும் விட்டு கொடுத்து செல்வதே அதிலிருந்து தப்பிப்பதற்குண்டான சிறந்த வழியாகும். உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். கடந்த சில மாதங்களாக அவர் ஐந்திலே நீச்சமடைந்திருந்தார். இப்பொழுது நாளுக்குடையவர் நாளிலே இருப்பதினாலும் அவருடன் ராகுக்கேது சம்பந்தப்பட்டாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன்பவன் நேரடியான பார்வையினால் நாளாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாகவே இருக்கும் என்று நம்பலாம். குறிப்பாக உங்கள் உடல்நலம் மனநலம் உங்கள் தாயார் உடல்நலம் மனநலம் மிக அற்புதமாக இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். அதற்கு காரணம் கல்வி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதமே 2-4 குரு புதன் தான். அந்த வகையில் எல்லாமே மிக மிக அற்புதமாக இருக்கின்றார். 2 சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கின்றார். 4 குருவும் நாளிலே ஆட்சி புதனும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் கல்லூரிகளும் பள்ளிகளும் இல்லை என்றாலும் நீங்கள் கல்வியினுடைய கற்கக்கூடிய கல்விகள் மிக மிக அற்புதமாக கற்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அற்புதமாக இருக்கும் என்பது உண்மை. ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகலாம். அந்த திட்டங்களெல்லாம் இனி படிப்படியாக செயல்படுத்தலாம். புதிதாக வீடு மாறுவதற்கும் அலுவலகம் மாறுவதற்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கு கூட ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் 16 பிறகு உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது என்பதே 4 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 5 சனி பகவான் அவர் 5 ஆட்சி பெற்று இருக்கின்றார். குரு பகவானும் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் மிக அற்புதமாக முறையில் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் வகையில் நீங்கள் நல்லதே எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகள் வகையில் அவரவர் வயதிற்கேற்றார் போல் சுபவீரியங்களும் ஏற்படும். அவர்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்ற பாதையில் அவர்கள் இப்பொழுது செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி நீங்களே உருவாக்கி தருவீர்கள் அல்லது அவர்களாகவே தனது சொந்த முயற்சியால் உருவாக்கி கொள்வார்கள். என்னதான் இருந்தாலும் 16 பிறகு விரையாதிபதி சூரியன் 10 இருக்கின்றவர் 11 வருவார். அப்போது நேரடியாக சனி பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் உங்கள் குடும்ப தேவைக்காகவோ பிள்ளைகளின் தேவைக்காகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபவீரங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு கடன் படுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உண்டாகும். காரணம் 5 ஆட்சி பெற்றிருந்தாலும் விரையாதிபதி சூரியனாகி சூரியனுக்கும் சனிக்கும் பகைகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் ஏதோ ஒரு வகையில் கடன்பட ஏற்படும். ஜாதக தசாபதிகள் சாதகமாக இருப்பவர்களுக்கு அது சுப விரயங்களாக இருக்கும். மாறாக இருப்பவர்களுக்கு மீன் விரைய செலவுகளாக இருக்கும். ஒரு சில சங்கடங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதே 5 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 6 சனி பகவானே ஆகின்றார். அவர் 6-12 இருக்கின்ற காரணத்தினால் 6 கெட்ட பலன்கள் போட்டி போறாமை வம்பு வழக்கு எதிரி கடன் தொல்லை விமர்சனம் என்று பெரிய அளவு உங்களுக்கு பாதிக்காது. அப்படி இருந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தாலும் புத்திசாலிதானத்தாலும் நீங்கள் அது வெல்வீர்கள் என்பதே 6 பலன். வலிமையாக உள்ளதால் சனி பகவான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதே 6 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 7 குரு பகவானாகின்றார். அவர் 7 10 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 7 செவ்வாய் பகவான் இருக்கின்றார். அவரை 5 இருக்கக்கூடிய சனி பகவான் 3 பார்வையாக பார்க்கின்றார். அதனால் 7 அதிபதி வலிமையாக இருந்தாலும் அவருடன் ராகுக்கேது சம்பந்தப்பட்டு இருப்பதினாலும் 7 செவ்வாயும் அதை சனி பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்திலும் சரி கணவன் மனை உறவிலும் சரி ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. விட்டு கொடுத்து சென்றால்தான் கணவன் மனை உறவு நன்றாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் நண்பர்களிடத்திலும் தேவையில்லாமல் சர்ச்சைகளும் வீண் விரோதங்களும் நீங்கள் சொல்லாததை சொன்னதாக தேவையில்லாமல் விவாதங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமில்லாமல் திருமணமாகாத இளைஞர்களும் இளம்பெண்களும் நண்பர்களிடத்தில் சற்று ஜாக்கிரதையாக பழக வேண்டும். இல்லை என்றால் தவறுதலான நட்பு ஏற்பட்டு அதன் மூலம் தேவையில்லாமல் மனக்கசப்புகளும் மான அவமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாக உள்ளது என்பதே 7 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது. இருந்தாலும் 7 அதிபதி குருவும் சுக்கர பகவானும் நன்றாக இருப்பதினால் தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் மிக தெளிவு. குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் தேவையில்லாத நபர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயத்தை பரிமாறுவதும் நம்பகத்தன்மையற்றவர்களிடத்தில் பழகுவதும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதே 7 பலன் உங்களை எச்சரிக்கை செய்கிறது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 8 செவ்வாய் பகவான் அவர் தான் வீட்டில் இருந்து விரயத்தில் இருப்பதினாலும் 8 குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் 8 பலனாக வம்பு வழக்கு அவமானம் விபத்து போன்ற எந்த விதமான கெட்ட பழகமும் உங்களை அண்டாது. அதனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதே 8 பலனை உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 9 சுக்கர பகவான் 9 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரமும் 11 சாரம் என்பதனால் 9 மூலமாக சகல விதமான சம்பத்துகளும் அதிர்ஷ்டங்களும் தெய்வ கடாட்சமும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவும் என்பதே உண்மை.
கோயில்கள் திறக்கவில்லை என்றாலும் நீங்கள் வீட்டிலிருந்தே உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். அதிர்ஷ்ட தேவதை ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவாள். உங்கள் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நல்ல விதமான உறவுகள் தொடரும். அவர்களால் அன்பும் ஆதரவும் ஆதாயமும் உங்களை கட்டாயம் பெருகும் என்பதே உண்மை. ஏதோ ஒரு வகையில் லட்சுமி கடாட்சம் உங்களை தழுவும் என்பதே 9 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 10 உங்கள் ராசிநாதன் புதனை ஆகின்றார். அவர் 10 ஆட்சி பெற்று இருக்கின்றார். இருந்தாலும் 16 வரை அவர் அஸ்தமாக இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசிக்கு 8 பார்வையினாலும் 12 சூரிய பகவான் உடன் சேர்க்கையாலும் நீங்கள் செய்கின்ற தொழிலிலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது, எதிர்பார்த்த லாபங்கள் இருக்காது, அதிகமாக உழைப்பு இருக்கும், தேவையில்லாமல் டென்ஷன் இருக்கும், நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட தொலைகள்லாம் 16 வரை இருக்கும். அதற்கு பிறகு முற்றிலுமாக மாறிவிடும். 12 நிலையாதிபதி 11 வந்துவிடுவார். அப்பொழுது குரு பகவானுடைய பார்வையும் அஸ்தமும் நீங்களும் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதன் பிறகு தொழிலதிபர்களும் சரி, பணிபுரிகளுக்கும் சரி, நம்பிக்கை ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் லாபமும் கட்டாயம் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் செயல்படலாம் என்பதே 10 உங்களுக்கு மிக 16 பிறகு தெளிவாக தைரியத்தோடு செயல்பட அருள் புரிவார் என்பதே 10 பலன் மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 சந்திர பகவான், அவர் 4 என்பதனால் 11 அதிபதியை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில லாபமும் ஒரு சில வெற்றியும் கட்டாயம் உங்களை தேடி வரும். மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில சுபவீரியங்கள் காத்திருக்கிறது என்பதை தவிர வெற்றியும் லாபத்திற்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதே 11 பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 12 சூரிய பகவான், அவர் ஆரம்பத்திலே 10 பிறகும் அவர் 11 இருக்கின்றார். உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் வீண் விரைய செலவுகளாகவும் இருக்கலாம், அது பிள்ளைகள் வகையிலும் இருக்கலாம். தேவையில்லாமல் செலவுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். எந்த காரணத்தை மட்டும் பிரயாணங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். வீண் விரைய செலவுகளும் தவிர்த்து விட வேண்டும். வீண் விரைய செலவுகள் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்பு உள்ளது, அது பிள்ளைகள் மூலமாக வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் பண விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பயணங்கள் வந்தாலும் பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது என்பதே 12 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். பொதுவாக ஜூலை மாத பலன்கள் உங்கள் ராசிநாதனுடைய அருளாலும், குரு பகவான் சுக்கர பகவானுடைய அருளாலும் மாத பிற்பகுதிக்கு மேல் 15 பிறகு தனப்பிராப்தியும் வெற்றியும் ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகளும் கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் தர இருக்கிறது என்பது மிக தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். COVID-19 என்ற காரணத்தினால் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளோம். அதனால் திருக்கோயில்கள் கூட குறிப்பாக தமிழகத்தில் திறக்கவில்லை. அதனால் நீங்கள் கூடுமான அளவு சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து ஸ்தானம் செய்துவிட்டு சூரிய பகவானை கிழக்கு முகம் நோக்கி கட்டாயம் வணங்குங்கள். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் ராம மந்திரத்தையும் சிவமந்திரத்தையும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் குறைந்தது 20 முதல் 30 வரை நீங்கள் மனதார பாராயணம் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான மனசாந்தியும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான சாஸ்திர ரீதியான உண்மையாகும். நாம் மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம். விரைவில் அந்த சோதனைகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறி சாதனைகள் கட்டாயம் பிறக்க ஆரம்பிக்கும் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பரிகாரமாகும். உங்களில் யார் அதிர்ஷ்டசாலிகள் என்கின்ற தலைப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 6 ராசிக்கு பேசி உள்ளோம். மற்றும் உள்ள 6 ராசிகளுக்கு பேச இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தனப்பிராப்தி ஏன் வருகிறது, சகோதர வெற்றுமை, கணவன் மனை உறவு, வீடு வண்டி வாசல் வாகனம் என்று ஒவ்வொரு வீட்டிற்கு உண்டான கிரகங்கள் எப்படி பலமடைகின்றன, எப்படி சில பேர் மட்டும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகின்றார்கள், ஒரு சிலரால் ஏன் முயற்சி செய்தும் முடியவில்லை என்று பலவிதமான நுட்பமான ஜோதிட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசிய வீடியோக்கள் அடுத்த நொடியே உங்களுக்கு வந்துவிடும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.